ஹே ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் ஷாப் குக் கன்சியூம். இன்றைக்கி நம்ம ஒரு குயிக்காக எப்படி ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்வீட் அவல். இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். அதுவும் நம்ம கிச்சனில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக நம்ம குயிக்காக செஞ்சிட முடியும். ஃபர்ஸ்ட் நான் இந்த ரெசிபிக்கு நான் வந்து போஹா, அதாவது அவல் நான் எடுத்துக்கிட்டுறேன். இந்த அவல் வந்து நம்மளுக்கு ஒயிட் அவலும் எடுத்துக்கலாம், ஆரல்ஸ் ரெட் அவலும் எடுத்துக்கலாம். ரெட் அவல் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு, ஏன்னா அதில் வந்து நல்ல நியூட்ரிஷன் லெவல் நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த அவலை நான் வந்து ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டுறேன். இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு இவ்வளோதான் மெஷர்மெண்ட்டுன்னு கிடையாது, நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த போகாவை, அதாவது அவலை நான் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டுறேன். அந்த அவல் மூங்குற அவலுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 to 3 seconds நம்ம வந்து நல்லா அந்த டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் ஒரு ஃப்ளஃபினஸ் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து இதை வாஷ் பண்ணுறோம். உடனே ட்ரெயின் அவுட் பண்ணிடுங்க, ரொம்ப நிமிஷத்துக்கு சோக் பண்ணி விட்டாதீங்க, ஆரல் சோகி ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இது நல்லா நான் வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ண பிறகு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. ஸோ இதோட நான் வந்து ஒரு ஸ்வீட்னருக்கு நான் பனங்கற்கண்டு எடுத்துக்கிட்டுறேன். இது நேச்சுரலாக கிடைக்கிற அச்சுவலத்துலேருந்து கிடைக்கிறது, ஒரஸ் நம்ம அச்சுவலத்தையும் நான் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா தேன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நான் வந்து ஃப்ளாக்ஸ் சீடை ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளாக்ஸ் சீடில் ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது, அண்ட் ஸ்கின்னுக்கு ஹேருக்கு கூட நல்லா பெனிஃபிட்ஸ் ஃப்ளாக்ஸ் சீடு. அண்ட் கொஞ்சம் க்ரன்ச்சி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நம்ம ஏற்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சாப் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேஷ்யூவும் கிறிஸ்மஸ் பழமும் நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். வால்ட்டு வால்நட்ஸ் பிஸ்தா ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆரல்ஸ் கீழ ரோஸ்ட் பண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு அந்த அவல் மூங்குற வரைக்கும் நான் வந்து ஹாட் மில்க் நான் ஊற்றிக்கிடுறேன். நல்லா சோக் ஆகி ஒரு 5 minutes விட்டிங்கன்னா அந்த மில்க்கும் போகாவும் நல்லா ஊறி போய் நல்லா இருக்கும். அண்ட் ஈஸியாகவும் குயிக்காகவும் இந்த ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப நம்ம ஹெல்த்தியாக நம்ம கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்கும் இது ஒரு குயிக் ஸ்நாக் ரெசிபியாகவும் இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஹிட் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்னும் ஃபர்தராக சூப்பரான எக்ஸைட்டிங்கான ரெசிபீஸ்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.